ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ்மேட் ஆஸ்ட்ராய்ட் ஜாமெட்ரி பாக்ஸ் தான். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். இதுதான் கிளாஸ்மேட் ஆஸ்ட்ராய்ட் ஜாமெட்ரி பாக்ஸ். இது இப்போ நம்ம இது எப்படி இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ பார்க்கலாம். இப்போ இந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பேம்ப்லெட் மாதிரி தந்திருக்காங்க. கிளாஸ்மேட் ஆஸ்ட்ராய்ட் ஃபோல்டர் ஃபோல்டபுள் 30 சென்டிமீட்டர் ஸ்கேல் டபுள் சைடட் ட்ரே மெக்கானிக்கல் பென்சில் அப்புறம் உள்ளெல்லாம் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் இது எங்கே பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. கேமரா ஃபோக்கஸ் ஆக முடியுது. ஆ, இந்த இடத்துல பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த ஜாமெண்ட்ரிக்கு எதுவும் அடிப்படக்கூடாதுன்னு ஸ்கேல்ஸ்லாம் இந்தமாதிரி ஒரு இது தந்துருக்காங்க. இப்போ நம்ம இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இது அழகாக இந்த சைடு வந்து இப்போ பொதுவாக நம்ம எல்லா ஜாமெண்ட்ரி பாக்ஸ்லேயும் இந்த இடத்துல எல்லாம் போட்டு திணிச்சு வச்சுருப்பாங்க. ஆனால் இதில் பாருங்கள், தனியாக இங்கே வச்சுருக்காங்க, இங்கே கொஞ்சம் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு காம்பஸ்லேருந்து ஆரம்பிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். காம்பஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த காம்பஸ் குஸ்தி மெட்டல் மாதிரி இருக்குது இந்த இடம். அது மட்டும் இல்லாமல் இந்த காம்பஸ்ல என்ன தந்துருக்காங்கன்னா, இப்போ நம்ம 5 சென்டிமீட்டர் எடுக்கிறோன்னா இந்த இடத்துல இப்படி வச்சு நம்ம லாக் போட்டுக்கலாம். நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி நம்ம லாக் போட்டோன்னா இந்த இதுலேருந்து நான் ஒரு வெயிட் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒழுங்காக போடல, நான் உங்களுக்கு மறுபடி போட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம விரிக்கிறேன், இது நவுறாது, டைட்டாக இருக்குது. இப்போ நம்ம உங்களுக்கு இது காம்பஸாக வேணாம், நான் வந்து இப்போ இது டிவைடராக மாற்றணுன்னா எதுவும் பண்ண வேணாம். நம்ம இந்த இது இருக்குது இல்லையா பென்சில் ஹோல்டர் மாதிரி, அதை ரிமூவ் பண்ணணும். கொஞ்சம் ரிமூவ் பண்ணுறது இது கொஞ்சம், நான் இப்போ அதை ரிமூவ் பண்ணிட்டேன். இதுதான் அது, இதை நம்ம தான் ஓரம் வச்சிடலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தந்திருக்காங்க டிவைடரோட இது, அதை நம்ம எடுப்போம். அதை எடுத்து தான் இந்த மாதிரி தந்திருக்காங்க இல்லையா, இதுக்குள்ளே இது ஃபிட் ஆகிற மாதிரி நம்ம வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஈஸியாக நீங்கள் வச்சிடலாம், ஆனால் நான் ஒரு கையில் ஃபோன் வச்சிட்ருக்கோம், என்னால் வைக்க முடியல. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிவைடராக மாறிடுச்சு. இது உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கு இந்த இந்த காம்பஸ் ப்ளஸ் டிவைடர். சரி, நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம ஷார்ப்னர் பார்ப்போம். ஷார்ப்னர்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது, பிளேடும் நல்லாயிருக்கு. ஆனால் அது கிளாஸ்மெட்டுக்குன்னு எனக்கு தெரியல, ஏன்னா கிளாஸ்மெட்டுன்னு இதில் போடல. அடுத்தது இந்த இடத்துல நமக்கு ரெண்டு பென்சில் தந்துருக்காங்க. இது ஒரு எப்போவும் நம்ம நார்மல் வுடன் பென்சில், அப்புறம் அழகாக இருக்க ஸ்மால் டிப் பென்சில். இது 0.5, இதுக்கு டிப் பாக்ஸும் ஒன்று தந்திருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது டிப் பாக்ஸும் ஒன்று தந்திருக்காங்க. இந்த எரேசர் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக இருக்க ஜாமெண்ட்ரி பாக்ஸோட கொஞ்சம் பெரிய எரேசராகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஸ்கேல்ஸுக்கு போகலாம். இப்போ நம்ம ஸ்கேல்ஸ்ன்னு எடுக்கிறப்ப ஸ்கேல்ஸில் ஒரு நல்ல இது கொடுத்துருக்காங்க. எந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸையும் இது வச்சு நான் பார்க்காத மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேல் இருக்கும். இந்த இடத்துல லாக் இருக்குங்க, இந்த இடத்துல லாக் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ஈஸியாக இது டக்குன்னு ஸ்கோடு போடுறப்ப வெளில வராது. அதே மாதிரி நம்ம இப்படி வச்சு போட்டுட்ருக்கப்ப திடீர்னு வலிக்கிட்டும் போகாது. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த நவுத்திரம் பாருங்கள்,
பல் பல்லாக கொடுத்துருக்காங்க, அந்த பல்லுனால அது அப்படியே நிற்கிது. 30 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு 15 சென்டிமீட்டர் நார்மல் ஸ்கேலாகவும் இருக்கும், அதே சமயத்தில் 30 சென்டிமீட்டர் பெரிய லாங் சைஸ் ஸ்கேலாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு போவோம். இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பேக் பண்ணி தந்திருக்காங்க. இந்த செட் ஸ்கொயர் பார்த்திங்கன்னா ரெண்டுமே நல்லா பேக் பண்ணி தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ப்ரொடெக்டருக்கு போகலாம். ப்ரொடெக்டர்னு பார்த்திங்கன்னா ஓவரால் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குங்க. ஓவராலாக இந்த பாக்ஸை நீங்கள் வாங்கலாம். ரொம்ப குவாலிட்டி வைஸ் இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இது 250 ரூபாய்க்கு செல் பண்ணுறாங்க, ஆனால் இந்த விலை கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது இதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.